ஹாய் கைஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் த்ரீ and அண்ட் effects எஃபெக்ட்ஸ் ஆஃப் current கரண்ட் லெசனில் இருக்கிற கூலும்ஸ் இன்வர்ஸ் கொயர்லா ஆஃப் மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ கூலும் இவர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ரைட்டு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து electrostatics first lesson லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் படித்தோம்ல ஸோ அதில் வந்து கூலும்ஸ்லா அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் அது வந்து எதுக்குன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு ஸோ ப்ளஸ் க்யூக்கு மைனஸ் க்யூக்கு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூலும்ஸ்லாவை படிச்சிருப்போம் இப்போ நம்ம படிக்க போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் ஓகே ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்னட்டிசமில் கூலும்ஸோட லா வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம் இப்போ என்ன பண்ணிக்கோங்க ரெண்டு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இந்த இடத்துல காட்டியிருக்காங்கல்ல திஸ் இஸ் மேக்னெட் ஏ திஸ் இஸ் மேக்னெட் பி

அதுவே ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் ஏவியும் சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட் பியையும் அல்லது சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் ஏவியும் நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் பியும் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதோட போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் இங்கே பாருங்க இந்த சவுத் போலும் நார்த் போலும் அட்ராக்ட் ஆகுது இது மேக்னெட்டையே இது வந்து மேக்னெட் பி இது மேக்னெட் பியோட சவுத் போல மேக்னெட் ஏவோட நார்த் போல வந்து அட்ராக்ட் ஆகுது ஓகேவா ஸோ ஆப்போசிட் போல்ஸ் அதாவது அன்லைக் போல்ஸ்ன்னு எனது ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து திஸ் லுக்ஸ் சிம்

இது வந்து நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் இது வந்து சவுத் போல் ஆஃப் த மேக்னட் இந்த மேக்னெட்டில் இது வந்து நார்த் போல் இது வந்து சவுத் போல் ஸோ இப்படி உள்ளே போது இது வந்து எவ்வளோ தூரம் விலகுது அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது விலகுதா அட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கொண்டு இதை வந்து செக் பண்ணுவாங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து கூலம்ஸ் லா ஆஃப் ஸ்டாட்டிக் சார்ஜஸ் வந்து யூனிட் ஒன்லே படிச்சிருப்போம் என்னென்னா ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும் லைக் சார்ஜஸ்னா ஒரே மாதிரி இருக்கிற சார்ஜஸ் ரிப்பல் ஆகும் ஸோ அனலகஸ் டு த கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரியே நம்ம வந்து கூலம்ஸ் லா ஆஃப் மேக்னட்டிசமும் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து கியூஎம்ஏ கியூஎம்பி அப்படின்னா வந்து போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அட்ராக்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் ரிப்பல்சிவ் கெப்பாசிட்டி இருக்கும் அதே மாதிரி இருக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் கெப்பாசிட்டி ரிப்பல்சிவ் கெப்பாசிட்டின்னு இருக்கும் இதுக்கு இடையில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளால் வைக்க முடியும் ஸோ இதை தான் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஓகேவா எதுனா கூலம்ஸ் கூலம்ஸ்லா ஆஃப் ஃபார் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது அந்த லா வந்து உங்களுக்கு த்ரீ மார்க்ல அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா

ஒரே சேம் போல்ஸ் இருந்ததுன்னா லைக் சவுத் போல் சவுத் போல் அதே மாதிரி இருந்ததுன்னா நல்லா நிறைய போல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா நல்லா ரிப்பல் ஆகும் அதே மாதிரி கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த் தான் இருக்குன்னா ஓரளவுக்கு தான் அட்ராக்ட் ஆகும் ஓரளவுக்கு தான் ரிப்பல் ஆகும் கரெக்டாக அப்போ அது வந்து எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது அப்படின்னா இந்த போல் ஸ்ட்ரென்த் தட் இஸ் க்யூஎம்ஏ க்யூஎம்பிக்கு வந்து டேரக்ட்லி ப்ரப்போர்ஷனாக இருக்குது ஓகே

இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு த அதை மாற்றி மாற்றி வருதுல்ல டிஸ்டன்ஸ் அதிகமான ஃபோர்ஸ் கம்மியாகுது ஃபோர்ஸ் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் அதிகமாகுது டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுனா ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது டிஸ்டன்ஸ் அதிகமாகச்சுனா ஃபோர்ஸ் குறையுது அப்படின மாதிரி இருக்குல்ல ஸோ தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம்னு சொல்லுவாங்க இதுவும் அப்படியே கூலும் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்ததே தான் ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃபெக்டர் இஸ் டேரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கியூஎம்ஏ க்யூஎம்பி இந்த டெஃபினிஷனை தான் அப்படியே எழுதியிருக்காங்க டேரக்ட்லி ப்ரோபோஷனல் டு திராடக்ட் ஆஃப் தட் போல் ஸ்ட்ரென்த்னு இருக்கா அப்போ டேரக்ட்லி ப்ரப்போஷனல் டு தோல் ஸ்ட்ரென்த் தான் என்னது கியூஎம்ஏ க்யூஎம்பி ஓகேவா இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷன் the துயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்னா எனது டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது வரும் இது வெக்டார் நொட்டேஷனில் கொடுத்துருக்கனால அதுக்குன்னு ஒரு டேரக்ஷன் இருக்கிறனால நம்ம ஆர் கேப் அப்படின்றத போட்டுக்கிறோம் இந்த இடத்துல போட்டிருக்காங்களா அந்த எம்ஏ MB அப்படிங்கிறதா வந்து போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூ போல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆறுங்கிறது அந்த ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை குறிப்பிடுறது ஓகேவா இப்போது இதே நம்ம வந்து வெக்டார் நொட்டேஷனில் சொல்லும்போது இந்த டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனில் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா அப்போ எஃபெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஎம்ஏ இன்ட்டு கியூஎம்பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்னு வரும் விச் இன் வெக்டார் நொட்டேஷன் அதே நீங்கள் மேக்னிடியூட் இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நீங்கள் மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேரக்ஷனை வந்து சொல்ல மாட்டீங்க அதனால வந்து எஃபெக்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன் டு க்யூஎம்ஏ கியூஎம்பி டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மட்டும் வரும் இதில் கே அப்படிங்கிறது வந்து ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு தானே போடுறீங்க ஸோ கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதோட சரௌண்டிங் மீடியம் அந்த பார் மேக்னெட்டை நம்ம எங்கே வச்சிருக்கோம் வேக்கமில் வச்சிருக்கோமா அல்லது ஏதோ ஒரு பொருளில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் எஸ்ஐ யூனிடில் சொல்லணும் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் கே ஃபார் த ஃப்ரீ ஸ்பேஸ் ஸோ ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தது சம்டைம்ஸ் வந்து ஐஎன் அந்த மாதிரி நிறைய இதில் வைப்பாங்க ஓகேவா வாட்டர் கூலில் வைப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா மியூநாட் பை ஃபோர் பையாக இருக்கும் இந்த வேல்யூ மியூநட் பை ஃபோர் பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னென்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் செவன் ஹென்ரி மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ கேஇஸ் ஈக்குவல் டு இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இதனால நிறைய ஒன் வேர்ட்ஸ்ல எல்லாமே கேட்பாங்க கேஇஸ் இக்குவல் டு மியூநாட் பை ஃபோர் பைஸ்

அது வந்து எவ்வளோ மேக்னடைசேஷன் நடக்கும் நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம் இல்லையா கொடுக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக்னடைசேஷன் நடக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண மெஷர் பண்ண முடியும் ஓகேவா இதுல வந்து நாட் அப்படின்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் த வேகம் வென் மேக்னடிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைடு நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும்போது அது வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம மியூ நாட்டுன்னு சொல்லுவோம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சரௌண்டிங் ஓகேவா மோஸ்ட்லி வந்து ஏர் அந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது அவ்வளோவா ரெசிஸ்ட் பண்ணாது இதே வந்து வாட்டரு அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மீடியம் இருக்கும்போது சம்டைம்ஸ் ரெசி ரெசிஸ்ட் பண்ணும் ஸோ இப்போ மியூ நாட் அப்படிங்கிறது என்னது அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் அ வேக்கம் வென் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளைடு ஓகேவா சரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இன் ஆர்ஸ் ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு போல்ஸ் என்னது pole நார்த் போல் சவுத் போல் அதெல்லாமே ஸோ அதில் இருந்து ரிப்பல்சர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது எவ்வளோன்னா நைன் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க இஃப் த டூ போல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த் ரெண்டு strength ஸ்ட்ரென்த்துமே அந்த எம்ஏ எம்பிஎப்பெல்லாம் பார்த்தோம்ல ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அது வந்து டென் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி வச்சிருக்காங்க அப்போ போல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க பட் ஸ்டில் அந்த போலோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத கேட்குறாங்க நமக்கு மேலே இருக்கிற ஃபார்மலேருந்து என்ன தெரியும் எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்னு தெரியும் அதோட மேக்னிடியூட்னு எழுதும்போது நம்ம ஆர் கேப் எழுத மாட்டோம் அப்போ எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஎம்ஏ பை ஆர் அப்படின்றது வரும் ஓகேவா இதில் கூட பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிடியூட் பற்றி சொல்லும்போது இந்த எஃபெக்டர் அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம் வெறும் எஃப்னு தான் சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த கிவன் டேட்டானது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்டூ டென் த ஆஃப் மைனஸ் த்ரீ நியூட்டன்னு கொடுத்துருந்தாங்க எப்போவுமே ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டனில் தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை வந்து டென் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும் சென்டிமீட்டரில் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண எனக்கு என்னென்னாகும் எப்போவுமே வந்து மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் டெஸிமீட்டர் மீட்டர் டெக்காமீட்டர் எக்டாமீட்டர் கிலோமீட்டர் ஓகேவா கீழ் கீழேருந்து மேலே போனால் மல்டிப்ளிகேஷன் மேலேருந்து கீழே வந்தால் டிவிஷன் இதில் நம்ம சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ வந்து டென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் நீங்கள் டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் டிவைடட் பை ஹண்ட்ரட்னா இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ ஏன்னா இந்த டென் டு த பவர் ஆஃப் டூ வந்து மேலே போயிடுச்சுன்னா டென் டு பவர் ஆஃப் மைனஸ் டூ மீட்டர்னு வரும் ஓகேவா இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த ஃபார்முலில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் ஓகே இந்த ஃபார்மல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் இந்த ஃபோர்ஸோட ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நைன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு வரும் ஸோ அதை எழுதியாச்சு ஈக்குவல் டு இந்த இடத்துல கேவோட வேல்யூ வந்து இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் செவன் பார்த்தோம் ஓகே அதனால் அந்த கேக்கு பல டென் டூ த பவர் ஆஃப் மைனஸ் செவன் போட்டாச்சு இன்டூ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ரெண்டுத்தோட போல் ஸ்ட்ரென்த்துமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ரெண்டத்தோட போல் ஸ்ட்ரென்த்துமே வந்து உங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கியூஎம் ஸ்கொயர் அப்படின்னு வரும் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ன்னு என்னது டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுறது அப்போ டென் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வருமா ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கொஷ்ஷன் எழுதியிருக்கேன் ஓகேவா தட் இஸ் இந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அந்த டேட்டாவை நான் நாங்கள் எழுதியிருக்கேன் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நைன் இன்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் த பவர் ஆஃப் மைனஸ் செவன் இன்ட்டு க்யூஎம் ஸ்கொயர் டிவைட் பை டென்னை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்னு வரும் இன்டூ டென் த பவர் ஆஃப் மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டென் டு த ஆஃப் மைனஸ் ஃபோர்னு வந்திருக்கும் சரியா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே தான் எதிர்க்கேன் இங்கே ஹண்ட்ரட் இருக்குல்ல அதை வந்து நான் டென் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன் ஓகேவா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நான் மேலே கொண்டு வரேன் அப்போ நைன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு டென் த பவர் ஆஃப் மைனஸ் செவன் டென் த பவர் ஆஃப் டூ மேலே போயிடுச்சுன்னா டென் த பவர் ஆஃப் மைனஸ் டூ டென் டு பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் மேலே போயிடுச்சுன்னா டென்டு த பவர் ஆஃப் ஃபோர் கியூஎம் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும் அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும் நைன் இன்டூ டென் த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ இது எல்லாத்தையுமே சேர்க்கும் போது உங்களுக்கு மைனஸ் செவன் மைனஸ் வரும் மைனஸ் நைன் பிளஸ் ஃபோர்னா மைனஸ் பை வரும் டென் டு பர் ஆஃப் மைனஸ் பை கியூ ஸ்கொயர் அப்படின்றது வரும் அடுத்தது இந்த டென் ஆஃப் கீழே கொண்டு வந்துருங்க அப்போ நைன் இன்டூ டென்ட் பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ டிவிட் பை டென் டு தர் ஆஃப் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் ஸ்கொயர் டென் தவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா நைன் இன்டு டென் டு பவர் ஆஃப் மைனஸ் இன்டு டென் டு பவர் ஆஃப் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு க்யூஎம் ஸ்கொர் ஸோ நைன் இன்டூ மினஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் டூன்னு வரும் அப்போ நைன் 10 டென் டு பவர் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு கியூஎம் ஸ்கொயர்னு 9 நைன் 10 டென் the பவர் ஆஃப் 2 அது எப்படி எழுதலாம் நைன் ஹண்ட்ரட்னு எழுதலாம் இப்போ நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இஸ் கியூஎம் ஸ்கொயர் அப்படின்றது வருமா ஸோ ரெண்டு இடத்துக்கும் இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அப்போ இங்கேயோ ஸ்கொயர் இங்கேயோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நைன் ஹண்ட்ரட் ரூட் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் ஈக்குவல் ரூட் ஆஃப் வரும் அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் அப்போ அந்த நைன் ஹண்ட்ரட் எப்படி எழுதலாம் நம்ம ரூட் ஆஃப் தேர்ட்டி ஸ்கொயர்னு எதலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் டூவும் கேன்சல் ஆயிடுச்சினா தேர்ட்டி ஈக்குவல் கியூஎம்னு வரும் அப்போ உங்களுக்கு கியூஎம்மோட வேல்யூ என்னது கியூஎம்மோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து தேர்ட்டின்னு வருது ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா கியூஎம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி நியூட்டன் டெஸ்லா பவர் மனஸ் ஒன் அப்படின்னு வந்துருக்கும் இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் வந்து அந்த டென் த பவர் ஆஃப் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களால் கால்குலேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ